இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் தான் இருக்கிறோம். நம்ம ஏரியா வந்து என்கே நகர், நியூ கன்னியம்மன் நகர். நம்ம ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி, நம்ம ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து நம்ம இன்றைக்கி ஆலமரம் வைக்க போகிறோம். பள்ளம்லாம் எடுத்தாச்சு. நான் அருண் அப்புறம் தம்பி வந்துக்கலாம், மூணு பேர் வைக்க போகிறோம். நாங்கள் பர்மிஷன்லாம் யார்ட்டு கேட்கலாம், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கூல்னால அது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆலமரம் தான் வைக்க போகிறோம். வாங்க வைக்கலாம். என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாக வளர்கிறதுக்கு நம்ம ஒரு செடி மரம் எது நட்டாலும் இந்த மாட்டு சாணம் போட்டால் நல்லா இன்னும் நல்லா வளரும். வாங்க. சூப்பர். சாச்சி, நம்ம ஊரில் வந்து ஆலமரம் வைக்கிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஆலமரம் வந்து நிழல் தரும், அப்புறம் பெருசாகிடுச்சுன்னா ரொம்ப நல்லது, ஆக்சிஜன் நல்லது, காற்று நல்லா வரும். அதனாலே நம்ம இடால ஆலமரம் வைக்கிறது, அதுவும் நம்ம ஸ்கூலில், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அங்கே நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப கெத்தாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த மரத்தோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுறை தலைமுறையாக இருக்கிற ஒரே மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரமும் அரசு மரம் ஒன்று தாங்க. அதுதான் நிழல் தரும், அப்புறம் வந்து காற்று தரும், எல்லாமே வந்து. அதே மாதிரி இந்த ஸ்கூல் பசங்களாம் ஜாலியாக வந்து பிடிச்சி தொங்கி அதுதான் வச்சா நீட்டாக தொங்குமே. அது வந்து வேறு அந்த வேறு அப்படி ஜாலியாக விளையாண்டுப்பாங்க இந்த மரத்தில். அதனால் மெயினாக அதனால தான் நான் மரம் இங்கே வச்சேன். அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் பயன் இந்த மரம், நல்ல ஒரு பயன், அதனால வச்சேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் இந்த ஆலமரம் கீழே பாடம் எடுத்து டீச்சர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட்லாம் ஒரு கமாண்டாச்சும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். பண்ணுவாங்க. ஒரு வழியாக நம்ம ஆலமரம் வச்சிட்டோங்க, அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சிச்சு, தண்ணிலாம் ஊற்றியாச்சு. நல்லா பார்க்க அழகாக இருக்குது, நல்லா சந்தோஷமாக எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, வீடியோ ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். உலகத்திலே ஆயுள் அதிகமாக இருக்கிற மரம் ஒரே மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரம் மட்டும்தாங்க. அரச மரம் மட்டும்தாங்க. இப்போ வந்து நான் வந்து அவ்வளோதான், எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. நான் வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல், டாடா.